வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ இன்னைக்கு டைட்டில் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, மூடப்படுகிறதா இல்லை முடக்கப்படுகிறதா அம்மா உணவகம். இந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கலாம், என்னடா இது அம்மா உணவகத்தை மூட போகிறாங்களா அப்படின்னு. ஸோ திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் மே 7, 2021 முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, சென்ற ஆட்சி அதாவது சென்ற அதிமுக ஆட்சி கொண்டு வந்த எந்த திட்டங்களையும் நாங்கள் முடக்கவோ இல்லை பெயர் மாற்றமோ எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தாங்க. அதை கூட மீடியாக்களில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப பெருசாக வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. பரவாயில்ல, சென்ற திமுக ஆட்சி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஜெனியூனாக இருக்கிறாங்க, வரிப்பணம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் பழைய திட்டங்கள் என்னென்ன பெயர்லேயே தொடர்ச்சோ அதை அப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆகாவோகம் புகழ்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அம்மா உணவகங்கள் பெயர்ப்பலகைகள்லாம் தகர்க்கப்பட்டது, தாக்கப்பட்டது. அதுக்கு உடனே வந்து நம்ம முதல்வர் வந்து உடனே நடவடிக்கைலாம் எடுத்திருந்தார், அவங்க கட்சியை விட்டு நீக்கினார். அப்புறம் திருப்பியும் 2 hours சேர்த்துக்கிட்டாங்க, அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சென்ற திட்டங்கள் அதாவது அம்மா உணவகங்கள் போன்ற திட்டங்கள் கண்டிப்பாக தொடரும், அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இப்போ கடந்த காலமாக வந்து உங்களுக்கு நியூஸ் எல்லாம் வரும், அம்மா உணவகத்தில் வந்து பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, ஆள் குறைப்பு, இல்லை ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதில்ல, எஃபிஷியண்ட்டாக முன்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுறதில்ல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, போன வருஷம் அம்மா உணவகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதினு பார்த்துட்டிங்கன்னா 100 crore ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் போன வருஷம் இடைக்கால பட்ஜெட்னு சொல்லுவாங்க, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த பட்ஜெட்டில் வந்து 100 crore ஒதுக்கியிருந்தேன். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டை வந்து இப்போ புதுசாக ஆகஸ்ட் மந்த் ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் வெறும் 23 crore தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 100 crore ஒதுக்கிட்டு இருந்த ஒரு திட்டத்துக்கு இப்போ 23 crore மட்டும் ஒதுக்குனா எப்படி அந்த திட்டம் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆக முடியும்? ஸோ அது ஒரு ரீசன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்டத்தட்ட 650 அம்மா உணவகங்கள் இருக்குது. ஸோ முழுசாக பணமும் போய் சேராது. அல்டிமேட்லி வந்து அவங்க நிர்வாக வசதிக்காக ஆட்களுக்கு ஆட்குறைப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆட்குறைப்பு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா உணவகம் அப்படிங்கிற கேன்டீனே வந்து இன்எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்ற மாதம் அக்டோபர் மாதம் அமைச்சர் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேருட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா உணவகங்கள் இனி ஃபர்தராக நாங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ண மாட்டோம், எங்ககிட்ட போதுமான நிதி இல்லை. இதே அமைச்சர் தான் 2500 crore பார்க் கட்டுறதுக்கும் 89 crore மணிமண்டபங்களும் நினைவகம் கட்டுறதுக்கும் ஒதுக்குனார். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் பணம் இருக்குது. பட் ஏழைகளுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொரோனா காலகட்டங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் மட்டும் பட்டினி சாவு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அம்மா உணவு. நிறைய பேருக்கு அது வந்து சாப்பாடு போட்டிருக்கு. ஸோ அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமை வந்து ஃபண்ட் இல்லைங்கிற ஒரு சில்லி ரீசனுக்காக வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் நாங்கள் பண்ண மாட்டோம், இருக்கிறது இருக்கும், புதுசாக எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, புதுசாக வந்து கலைஞர் உணவகம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் ஒரு 500 கலைஞர் உணவகங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி வந்து ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ இப்போ அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இனி புதுசாக வந்து கலைஞர் உணவகம் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பரவாயில்லையே, ஓகே ஃபைன், அம்மா உணவகம் பேர் அவங்களுக்கு ஒரு வேளை அதில் உடன்பாடு இல்லையோ அப்படின்னு சொல்லி கலைஞர் உணவகம் மாற்றுறாங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அது அவங்களோட உரிமை. ஸோ அதை அவங்க வைக்கிறாங்க, அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. பரவாயில்லையே, நம்ம நல்லா அப்ரிஷியேட் பண்ணிருந்தோம். பட் அதில் என்ன ஒரு இது அப்படின்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எடுது. எங்கே அப்படின்னா, ஒரு 3 நாள் முன்னாடி டெல்லியில் வந்து உணவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாடு, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் உணவுத்துறை அமைச்சர்கள் எல்லா ஸ்டேட்டோட உணவுத்துறை அமைச்சரும் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அது என்ன ஸ்கீம்னா வந்து கம்யூனிட்டி கேன்டீன் ஸ்கீம். அதாவது நம்மளுக்காகவே நம்மளால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு கேன்டீன். ஸோ இட்ஸ் அ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு அடுத்த கட்ட மீட்டிங், அதிகாரிகள் லெவலுக்கான மீட்டிங் வந்து வர 29ஆம் தேதி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் இந்த மாதிரி சந்திச்சுட்டு வர்றாரு. சந்திச்சுட்டு வந்து 500 கலைஞர் உணவகம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே 100 வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார், அதான் நீங்கள் கவனிக்கணும். மத்திய அரசின் 100% நிதி உதவியுடன். அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தை எடுப்புது. ஏன்னா அம்மா கேன்டீன், அம்மா உணவகம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க மாநில அரசோட நிதியிலிருந்து நடத்திட்டு இருந்தாங்க.
பட் இப்போ இந்த கலைஞர் உணவகம் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசோட நிதியுதவியில் நடத்தப்படுதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனால தான் நான் சொன்னேன், ஒருவேளை லேபிள் ஒட்டுறாங்களோ அந்த சந்தேகம் வருது அப்படின்னு. ஸோ இதை வந்து அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும். தயவுசெய்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், அம்மா உணவகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பசியை போக்கியிருக்கு. ஸோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு திட்டத்தை தயவுசெய்து முடிக்கிறோன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். Thank you.